அப்பவே புள்ளைய பார்த்து அப்பாலாம் தெரிஞ்சு விட நம்ம பிள்ளைக்கு வித்தியாசமா ஹோட்டல் போட்டுக்குது சட்டுப்பிடி ஒரு மாப்பிள்ளை பார்த்து கடப்பாறை அடிஞ்சுட்டு கடப்பாறையா இல்லங்க கல்யாணத்தை அடிஞ்சுட்டு நான் வந்து என்னோட ஒரு முக்கியமான கதையை சொல்றேன் சொல்லு சொல்லு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் சும்மா ஊர் சுத்தி தான் இருந்துச்சு இப்ப மாதிரி இப்பவும் அப்படிதான் இப்ப ஊர் ஊரா நாடகத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்ப எங்கிட்ட போகாம வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தேன் எங்க வீட்டுல எல்லாம் என்ன திட்டம்னா சரி நம்ம சென்னைக்கு எங்கேயா வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்த பையன் மூட்டை எல்லாம் விட்டு புதுக்கோட்டை பஞ்சாவில போய் இருந்துகிட்டு இருந்தேன் அப்போ இப்ப சின்ன பிள்ளைகள்கிட்ட வந்து பேச முடியல ஒரு சின்ன பையன் போயிட்டு தம்பி இது சென்னைக்கு போவோம்ப்பா இது சென்னை போற திருப்பதி தானே அப்படின்னு என்ன திருப்பதியில போறிய பெயிண்ட் அடிச்ச பச்சைலாம் ஒரு அதுல போங்க அப்படிங்கிறான் அப்ப திருப்பி நமக்கு பதில் சொல்றாங்க பயலு சரி சொல்லி அந்த பஸ்ல ஏறி போய் சென்னைக்கு போய் இறங்கிட்டு சென்னைக்கு போய் இறங்கிட்டு வேலையை தேடி பார்த்து வேலையும் கிடைச்சிருச்சு வேலை கிடைச்சதும் என்ன ஒண்ணு எனக்கு அருமையான வேலை கொடுத்தாங்க என்ன வேலை பீச்சில் சுண்டல் விற்கிற வேலை பீச்சில சுண்டல் உண்டா வச்சுட்டு சுண்டல் சுண்டல் ஏனம் போட்டு வித்தேன் வாங்கி சுண்டல் பூரா தின்னுட்டேடா கிண்டல் பண்றியான கேட்டு விட்டாங்க திருப்பி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க முறுக்கு வித்து முறுக்கு வாங்கி தருக்கு புறுக்குன்னு தின்னுட்டு காசு கேட்டு போடா திருக்குட்டாங்க ஐயா இது சரிப்பட்டு வராது சொல்லி எங்க ஊர்ல அடிச்சு வரட்டு விடாதல்ல தற்கொலை பண்ணி செத்துரம்ட்டு போயிட்டு புதுக்கோட்டையில ஒரு கடையில போய் இட்லி நாலு இட்லி கட்டி சட்டி வாங்கி சாப்பிட்டேன் அதுலயும் சாவுற மாதிரி இல்ல அதுல சாப்பிட்டுட்டு பின்னாடி ஆயுதான் வந்துச்சு சரி இதுதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சு சாவம் பார்த்தா டீ வச்சு குடிச்சு சாவு இல்ல அப்புறம் கேட்டேன் ஒருத்தர்ட்ட ஏங்க அது டீ குடிச்சோன்னு மூத்திரம் வந்துச்சுங்க அப்புறம் ஒருத்தர்ட்ட கேட்டேன் ஏங்க சாவுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்னு தம்பி அருணான வழி தூக்கு போட்டு தொங்கு பண்ணாரு வெறும் நான் ஒரு கைத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஊர் மரத்தடியில நம்ம இதுல இருக்குல்ல தாத்திக்கோட கம்மாயில இருக்க மரத்துல போய் புளிய மரம் புளிய மரம் அதுல போய் தூக்கு போட்டு தொங்க விட்டு போனேன் எனக்கு முன்னாடி இன்னொரு ஆள் ஒருத்தர் இருந்து தொங்க வந்துட்டாரு அவரு ஜாவரத்துக்கு தான் வந்திருக்கிறாரு ஏன் அப்படி வந்திருக்கேன் நானும் தூக்கு போட்டு தொங்குறதுக்கு தான் வந்தேன் சரி ரெண்டு பேரும் ஜாவரத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நீயும் தொங்க நானும் தொங்குறேன்ட்டு அவரும் தொங்கினார் நானும் தொங்குறேங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவர் செத்து போயிட்டார் நான் முளைச்சுக்கிட்டேன் எப்படி அவர் கைத்துல தொங்கினாரு அவர் காலை பிடிச்சி நான் தொங்கினேன் அவர் கொஞ்சம் உயிர் இருந்தாலும் போடும் அவன் இருந்த ஊரையும் கொண்டு விட்டு வந்துட்டேன் அவர் அவரோட காலை பிடிச்சி தான் தொங்கினேன் கரண்ட காலை பிடிச்சி தொங்கினேன் இல்ல இல்ல இன்னைக்கு ஒண்ணும் பேச முடியாது ஏன்னா முன்னாடி நாடகம் பாக்குற அப்புறம் சின்னம்மா பெரியம்மா சித்தப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிய தங்கச்சிய இதை விட முக்கியமா அண்ணன் பொண்டாட்டி எல்லாம் வந்திருக்கிறாங்க பேசவே மாட்டோம் வருகிறது அவையோர்களே அமுத குரலும் வழங்கி முன்னாடி
நம்ம மன்னார்குடி பக்கம் நடந்து போயிருந்தேன். அங்க யாரு தண்ணி போட்டு அலமல் பண்ணக்கூடாது, தண்ணி போட்டு அலமல் பண்ணா புடிச்சு புளிய மரத்துல கட்டி வச்சிருவோம், 5000 அவதாரம் சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அதை சொல்ல வந்தவர் எப்படி தெரியுமா வந்தாரு? அந்த மனுஷன் நல்ல மனுஷன், யாருமே வந்தாரு சொல்ல வந்தாரு அப்பா மாதிரி. ஆனா
சத்திரப்பட்டி சுந்தர் நன்னார்களுக்கு எங்கள் சார்பில் உங்கள் கலைக்குறையின் சார்பில் நன்றி நிறைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எப்போதும் மெதுவாக பேசினாலும் உங்கள் உள்ளங்களின் சேவையிலும் ஒளி ஒளி அமைப்பு விநாயகா விநாயகா ஆடியோஸ் உரிமையாளர் சக்தி கணேஷ் பூவை விநாயகா 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 கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் நீ தமிழ்
சைக்கிள்ல காத்து போற மாதிரியே ஏறி வாங்கி போயிரு. இந்த என்ன சில பேர் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் எதிரியே பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருப்பாரு. அவங்க பொண்டாட்டில எப்படி தெரியுமா சாமி வரும், அவங்க ஒரு வித்தியாசமா தான் வர. நம்ம பெட்டிக்கார சித்தப்பா மாதிரி அவங்க வைப்புகள் எப்படி தெரியுமா சாமி, அவங்க கொண்டாடிக்கலாம், அவங்களுக்கு ஒரு வித்தியாசமா தான் வரணும். எப்படி வந்துச்சு அப்படியே போயிடும். இன்னும் சில பேர் இருக்காங்க சாமி எடுத்து ஆடி வரும்போது சிரிப்பு சிரிப்பு நேரம் வந்து இறங்கிடும். அவங்க என்னன்னு ஆடுறாரு தெரியாது. அவங்க டெஸ்ட் கிடந்து ரெண்டு கிலோமீட்டர் கம்பிட்டு அவங்க எப்படி தெரியுமா ஆடுவாங்க.
பெருசு உருமா பேட்டிய பாக்குற மாதிரி பாரு நம்ம வீட்டுல புட்டாட்டிய பாக்குற மாதிரியே குருன்னு பாக்குறோம் அந்த புள்ள வயசு எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுமா.
கேட்டா சின்னம்மா இல்லங்க அண்டா கொஞ்சம் பெருசா சின்னம்மா கேட்டா நீ அண்டா பாத்தியா நீ அண்டா சின்னத பாத்தியா இல்ல நீ சின்ன பிள்ளையா இருந்தா உங்க பாட்டி கிட்ட அண்டா தான் பொறிச்சு வச்சிருந்தாரு அது வந்துச்சுனா பூனை கட்டிக்கணும் பாத்துக்க ஐயோ அத பத்தி பேசாத அப்புறம் கரம கட்டிக்கணும் நடக்க விடுறாங்க கதை இப்ப சரி நம்ம பேர் போட்டி வச்சு சொல்றோம் முதல்ல நீ ஓட்டு கேளு அப்புறம் பின்னாடி நான் கேக்குறேன் எனக்கு தேவ எனக்கு பின்னாடி கேட்டேன் நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் கேக்குறமா உன் பின்னாடி போய் கேக்குறதுக்கு என்ன மைக்காண்டா நான் முன்ன பின்ன ஓட்டு கேட்டதே இல்ல நீங்க ஒரு தடவை கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஆமா என்ன தோக்கடிக்கிறதுக்கு நானே உனக்கு சொல்லி கொடுக்கணுமா இல்லங்க கேக்குறது அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே போடு போடு ஏதோ போடு தண்ணிய போடா இல்ல அந்த மாதிரி நீ கேளுமா அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே உங்கள் வீட்டு பிள்ளை அவர் உங்க பேரை சொல்லி உன்னோட சின்னத்தை சொல்லி கேளு அப்புறம் போடுங்க ஐயா ஓட்டு சத்தம் போடு சரி சரி அன்பார்ந்த வாங்கி யாருக்கு
ஆமா யாரு
Thank you.
Yeah.
அது எங்க நினைச்சு கண்ணா சீவத்தில் சும்மா சுமாரி